ஸ்ரீகாந்த் சாருக்கும் அவருடைய பாடலுக்கும் என்னுடைய இந்த படத்துக்கு ஒரு முகவரியாகவே அந்த பாடல்கள் மாறி இருக்கு. ஸ்ரீகாந்த் சார்,
அதுக்கு என்னுடைய நன்றி. இப்போ வந்து நம்ம ஊடகத்துறையிலேருந்து வந்திருக்கிற செந்தில் சார் வந்து நட்புக்காக ஒரு சிறிய கதாபாத்திரம் நடிச்சிருந்தாலுமே கூட அவர் வந்து ஊடகத்தில் வந்து முக்கிய ஒரு நபராக இருக்கிறாரு. அவர் ரெண்டு வார்த்தை பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. உங்களில் ஒருத்தன் உங்களுக்கு தெரியும், இது நான் நடித்த படம் அப்படின்னு பேசினா அது உங்களுக்கு வழக்கமான ப்ரொமோஷனாக தெரியும். நான் அது இல்லாமல் விலகியே நான் பேசுகிறேன். உதாரணமாக ஒரு படம் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், வித்தியாசமான கதை வேணும் இல்லை அப்படின்னு சார் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து அந்த படம் வந்து இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்படும், அது எங்கேயாவது தெரியுமா? ஒரு கஜகஸ்தான் படம் பார்த்தா கூட அந்த நாட்டோட இது தெரியும், நாட்டுக்கான படம் அப்படின்னு தெரியும். அப்போ இந்த படம் பார்க்கும்போது ஓ இது தமிழ்நாடு, இது கலாச்சாரம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை வந்து அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன். அப்புறம் மனித உணர்வு எல்லாமே மனுஷன்தான். அதுவும் நான் வந்து நான் நடித்தது அப்படிங்கிறதுக்காக சொல்லாமல் விலகியிருந்து பத்திரிகையாளனாக இல்லாமல் ஒரு ரசிகனை பார்த்தா டுவர்ட்ஸ் த எண்டு பிரமாதமாக நடித்த இந்த படம் சம்மந்தப்பட்ட எனக்கே அது வந்து தண்ணி நீர் வந்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாமே, ஏன் இவங்க தங்கச்சினா அப்படிலாம் தோணுச்சு. ரத்தத்தில் ரத்த கணித் படத்தில் அப்போ இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாமே எதிர்பார்க்குற அளவுக்கு பிரமாதமாக எப்படி ஒரு இந்த மாதிரி படம் வந்துருக்கு சார் எங்கள் நாட்டில் வெளியே சொல்கிறதுக்கு ஒரு படமாக இயல்பாக நல்ல எமோஷன்ஸோட நல்ல விஷயங்களோட நல்ல உணர்வு சொல்கிற படத்தை முக்கியமாக சொந்த காசு போட்டு எடுத்துருக்கேன். அதுதான் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். வருஷார்த்த முயற்சிகளை வந்து அடுத்தவங்க படத்தில் பண்ணுறது சினிமாவில் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. அந்த ரிஸ்கையும் எடுத்திருக்கிறார். படங்களில் ரசிகனாக பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் தெரியலை, அதெல்லாம் மீறி நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம், எல்லோரும் கஷ்டப்பட்டு எடுத்த படம். சொன்ன மாதிரி ஸ்ரீகாந்த் தேவா சார் இன்னொரு ஹீரோ, அதாவது இசைக்கு ஒரு மொழி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி படங்களுக்கு வந்து எதுவும் சும்மா தட்டி போக முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும், சாதாரண ரசிகர்களுக்கு நல்ல ஒரு மொழி கொடுத்துருக்கிறார். ஆரம்பத்தில் ஷோ ஆரம்பிக்கிறது முன்னாடி இயக்குனர் நண்பர் தயாரிப்பாளர் நடிகர் கணேஷ் பாபு சார் சொன்ன மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருந்தால் இங்கே வந்து எங்கிட்ட திட்டிட்டு போயிடுங்க, நிறைகளை வெளியே சொல்லி இந்த மாதிரி படங்கள், இந்த படம் இது மாதிரி படங்களை சொன்னோம்னா ஓ இந்த ஓடிடி யுகத்தில் எல்லாமே ஃபேன் இந்த எல்லாம் ஒன்றாயிடுது, எங்கேருந்து படம் வருதுன்னே தெரியும், எல்லாம் ஒரே மாதிரி படங்கள். ஆனால் இந்த மண்ணில் இருந்து படம் வருதுங்கிற மாதிரி படங்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம எங்கேயோ பார்த்தா கூட எங்கள் படம், எங்கள் ஊர் படம் தெரியுமா அப்படின்னு சொல்லணுன்ற அளவுக்கு இருக்குங்கன்னா கட்டில் மாதிரி படங்களை நீ ஆதரித்து நீங்கள் நம்புகிறேன். நான் ஒன்றும் சின்ன கேரக்டர் அது நான் நடித்ததெல்லாம் அந்த படத்தில் இருக்கேன், அதுதான் நான் சொல்லுவேன். நீங்களாம் பார்த்து நான் இருக்கேன், ஒரு சின்ன பிளாங்க் விடுறேன். நடிச்சுன்ற வார்த்தையை நீங்கள் போட்டுக்கிறதா இருந்தால் போட்டுக்கோங்க, நான் நடிச்சிருக்கேன்னு சொல்கிறேன், நான் இருக்கேன். இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க, ரொம்ப நன்றி. நிறைய படத்து நிறைய படத்துக்கு ரிவ்யூ பண்ணுவீங்க இல்லை டூ லைன் ரிவ்யூ சொல்லுங்கள். மண் அதாவது நம்ம ஊர் படம் அதை சொல்லிட்டு ரிவ்யூ நான் முன்னே சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டு ஆரம்பிச்சு இது நம்ம ஊர் படம். எந்த ஊரில் எந்த காலத்தில் பார்த்தாலும் இப்போ உதாரணமாக நம்ம வந்து ஒரு கப்பலோட்டி தம்பி ரெண்டு படத்தை எல்லா ஊரில் பார்த்தாலும் சொல்லுவோம் தெரியுமா, யார் தெரியுமா, எங்கேயாவது பார்த்தியா எப்படி நாங்கள்லாம் பிரிட்டிஷ் காண்ட கட்டு கஷ்டப்பட்டுருக்கு பார்த்தியா. அது மாதிரி நம்ம ஊர் இது வந்து என்னென்னா மனிதர்களை இல்லை பொருட்களை கூட நேசிக்கிறேன், அகிரிநிலையை கூட நேசிக்கிறேன். ஒரு நிமிஷம் எடுத்துக்கிற கேள்வி கேட்டதால ஒரு குறுந்தொழிகளை காட்சி வரும், ஒரு பொண்ணு வந்து ஒரு செடியை நேசிக்கிட்டு இருப்பான், அந்த செடி வளர்ந்து வரும், காதலன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவா அவன் தொடுவான் தொடாதம்பா, ஏன்னா என் தங்கச்சியும்பா. அதாவது செடியை தங்கச்சியா நேசிச்சு என் தங்கச்சி இருக்கா இப்ப என் மேல கை வைக்காம சொன்னதா குறுந்தொழிகள். நம்ம பொருட்களை கூட சென்டிமெண்ட் பார்க்குறோம். பல வருஷம் வந்து ஒரு வண்டி வந்து உடஞ்சி போச்சுன்னா அழுகுறமா இல்லையா, சார் 10 வருஷம் அந்த பைக்கை வச்சுருந்தேன் சார், இதுதான் நம்ம கலாச்சாரம் அப்படி சொல்ற இந்த படம் எனக்கு வந்து உயிர்கள் மீறி நம்ம தான் முடிவு பண்ணுறோம் இதை நேசிக்கணுமா இல்லையாங்கிறது. அந்த வகையில் இது மிகச்சிறந்த மண்ணின் படம், அதுதான் என்னுடைய விமர்சனம். கட்டில் வந்து உருவாக்கப்பட்டதில்ல, ஆக்சுவலி வந்து அந்த பொருளுக்கும் உயிர் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துருக்கோம். அப்போ போய் ஒரு செயற்கையாக ஒரு கட்டில் செஞ்சிட முடியும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் செஞ்சுட்டு அதை புகையெல்லாம் போட்டு பழசு மாதிரி காட்ட முடியும், ஆனால் அப்படி காட்டலை. கோவிலூர் மடம் இப்போ அந்த கட்டில் இருக்கு, அங்கே நீங்கள் போடுவீங்க பார்க்கலாம். கோவிலூர் மடத்தில் ஒரு 350 வருஷமாக இருக்கிற ஒரிஜினல் கட்டில் தான் அங்கே இருக்குது. அந்த கட்டிலும் வந்து உண்மை தான், இந்த செயற்கையாக எதுவுமே இருக்கக்கூடாது, தேசிய விருதுலாம் படம் வேணும் பண்ணுறாங்க, எல்லாமே ஒரிஜினலாக இருக்கணும்னு இருக்கேன். படம் ரொம்ப நாளாக எடுத்துருக்கீங்க சார், இப்போ ரிலீஸ் பண்ண காரணம் ஏன் ரொம்ப இவ்வளோ லேட்டாக ஆச்சு?
கோவிட் பீரியட்ல 2021 படம் ரிலீஸ் பண்றதுக்காக எல்லாம் ஸ்டெப் எடுத்தோம். அப்ப திரும்பவும் 50% தியேட்டர் ஓபன் வந்தப்ப வேற மொழிக்கு போயிட்டேன், தெலுங்கு கன்னடம் மலையாளம் தொடங்கிட்டேன். ஒரு டப்பிங் படமா இல்லாம முழுமையா அந்த மொழியிலே தயாரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நீண்ட ஒரு நல்ல படைப்பாடுகளை கொண்டு செய்யப்பட்டதுனால கொஞ்சம் காலத்தை தேட்டருக்கு கிடைக்கிறதுலாம் பெரிய படத்துலாம் சார் தேட்டருக்கு நல்லா கிடைக்குது, சின்ன படத்துலாம் மேக்ஸிமம் கிடைக்க மாட்டேன். சின்ன படம்னு சொல்ல முக்கியம் பண்ணல. இப்போ என்னன்னா நீங்க எத்தனை படம் தேட்டருக்கு கொடுப்பீங்க? ஏன்னா நல்ல படம் மக்களுக்கு எப்படி எத்தனை ரீச் பண்ணுவீங்க? மக்களுக்கு ரீச் பண்றது நீங்க தான். இந்த படம் பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க தான் கொண்டு, நாங்கள் எழுதுவோம் சார். நீ உங்க சைட்ல ஒன்று இருக்குல்ல, எல்லா தொலைக்காட்சிகளையும் விளம்பரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய திரைப்படத்துக்கு என்ன செலவுகள் செய்யப்படணுமோ அது எல்லாமே நண்பர்கள் உதவி இருக்கிறாங்க. எல்லா தொலைக்காட்சிகள் எல்லா எஃப்எம் செய்தித்தாள்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. டிஜிட்டல் மீடியா மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்கு, மன்னிச்சுக்கிங்க. அதுக்கும் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு வந்து நிறைய தேட்டர் ஓனர்ஸ் நிறைய பேர் தமிழ்நாடு முழுக்க இன்னும் எங்களுக்கு விஷயமா இன்னும் பேச்சு வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆர்வமாக ஒரு வாரமாக கேட்டு அவங்களாம் தொடர்பு கொண்டு நிறைய தேட்டர்களில் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளோட இந்த வேலை தொடங்கிடுவோம். சினிமா தனமே இல்லை அப்படின்னா, முதல்ல வந்து லெனின் சார் வந்து உங்களுக்கு தெரியும், டேரக்டர் சங்கர் சார், மணிரத்னம் சார் இந்த மாதிரிலாம் பெரிய டேரக்டர்லாம் ஒர்க் பண்ணிட்டு அந்த ரெகுலர் சினிமா வேண்டான்னு அவர் ஒதுங்கிறது காரணமே வந்து ஒரு சினிமா தனம் இல்லாத படங்களில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்ட்டு லெனின் சார், பி லெனின் சார் அவருடைய கதை திரைக்கதை வசனம் படத்தை ஒன்று இந்த படம் உருவாகிருக்கிறதுனால என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை திணிக்காமல் அவருக்கு அவர் ஃப்ளேவருக்கு எதுவும் எது செட் ஆகுமோ அப்படி நான் அந்த படத்தில் நான் ட்ராவல் பண்ணிக்கிறேன் சார். படம்